அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. அந்த ரிசல்ட்ல பல பேர் வந்து ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆன பல நபர் வந்து சூசைட் பண்ணுறதையும் பார்த்தோம் நியூஸில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அழைக்கிறான் மாதவன் நம்பருக்கு வந்து பல பேர், ஆனால் தம்பி தோத்துட்டேன்னா எனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் நினச்ச விஷயங்கள் என்னால் அடைய முடியல, அதனால் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல மெசேஜஸ் வர்றதை பார்க்குறேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நான் பேரண்ட்டுக்கிட்ட இருந்து வரேன். பல பேரண்ட்ஸ்க்காக தான் பசங்களே வந்து இந்த விஷயத்தில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அதாவது சில செட் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க, சில பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, என்னோட ஆசைனால நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இருக்கக்கூடிய பசங்க, அவங்கள நான் குறை சொல்லலை. ஆனால் பேரண்ட்டுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, என் பையன் இது படித்தாதான் எனக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு உங்களோட விஷயத்தை திணிக்கிறீங்க. நீங்கள் எதை ஆசைப்பட்றீங்களோ அதை திணிக்கிறீங்க. நான் தான் ஆக முடியல, என் பையனாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கௌரவமாக பார்க்குறீங்க. நீங்கள் அதை வந்து அந்த பையனுக்கு வந்து ஏதோ கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு மாதிரி பார்க்குறீங்க. பட் அது அவார்டு கிடையாது, நீங்கள் வந்து அவனை வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே தள்ளுறீங்க. அது நீங்கள் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கஷ்டம் தான். நீங்கள் அதை சந்தோஷமாக நீங்கள் பார்க்குறீங்க, பட் அது கஷ்டம். நீங்கள் அவனுக்கு கொடுக்கக்கூடியது கஷ்டம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்பா அஸ்ட்ராலஜர்ன்றனால பல பேர் வந்து அந்த பையனோட அம்மா வந்து சொல்கிறத பார்த்துருப்போம், பார்த்துருக்கேன். எப்படின்னா, என் பையன் வந்து எப்போ வெளிநாடு போவான்னு பாருங்கள், அவன் எப்போ நல்லா படிப்பான், எப்போ அவன் டாக்டர் போய் வெளிநாட்டில் போய் படிப்பான் அப்படின்றதெல்லாம் பாருங்கள், அதுக்கான ஜாதகப்படி அது படி இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி பல பேர் கேட்டிருக்கேன். அந்த பையன்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்பேன், எப்படி உனக்கு படிக்கிறக்கு வெளிநாடு போய் படிக்கிறக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைண்ணா எங்கள் அம்மாவுக்காக தானே படிக்கிறேன், எங்கள் அப்பாவுக்காக தானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, பசங்க உங்களுக்காக, நல்லா நோட் பண்ணுங்கள், பசங்க உங்களுக்காக படிக்கும்போது அதில் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் வராது, நிச்சயமாக ஃபெயில் ஆகிடுவாங்க. இல்லை அதை தாண்டி என் அம்மா அப்பாவோட கௌரவத்தை நான் காப்பாற்றணும், எங்கள் அம்மா அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க அப்படின்னா, அதில் முழுமை பெற முடியாது. அவனுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குதோ அவன் அதை பண்ணும்போது தான் அவனுக்கு அது சந்தோஷம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அவன் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும்? நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்காது. என்ன தான் அவன் வந்து அப்படியே மகப் பண்ணி அப்படியே எழுதி பாஸ் ஆகிடலாமே தவிர, டாக்டர் ஆயிடலாமே தவிர, அவன் எந்த எக்ஸாம் எழுதுறானோ அந்த வேலைக்கு அவன் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிடலாமே தவிர, பட் அவனுக்கு அது சந்தோஷம் கிடைக்குமானா, நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்காது. பணம் காசுலாம் வரும், பட் அவனுக்கு சந்தோஷத்தை அது கொடுக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட உந்துதல்னால அவன் படிக்கிறான், என் அம்மா அப்பா மானம் போயிடக்கூடாது, எங்கள் அம்மா அப்பாவோட ஆசை நிறைவேறணுன்றக்காக அவன் போகிறான். ஆனால் போகிறான், காசு வருது, எல்லாம் வருது, பட் சந்தோஷம் வருதானா, நிச்சயமாக வராது. ஏன்னா அவன் பிடிச்சதை அவன் பண்ணலை. அப்போது நீங்கள் உங்களோட ஒரு கௌரவத்துக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் பசங்களே பாதிக்குது. நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கல, பாதிக்குது. ஏன்னா நான் கூப்பிட்டு பேசின பல பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது பாஸ் ஆகிட்டாங்கன்னா ஓகே. இப்போ பாஸ் ஆகாத சில பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா வந்து எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கல, எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் பயந்துட்டு படிக்கிறாங்க. உங்களுக்காக பயந்துட்டு படிக்கிறாங்க, பல அம்மா அப்பாக்களுக்காக பயந்துட்டு படிக்கிறாங்க பசங்க. இவ்வளோ ஏஜ் ஆனதுக்கப்புறமும் அவங்க மிரட்டக்கூடிய விஷயம் அப்படி இருக்குது. நான் பார்த்ததுனால தான் நான் பேசுகிறேன், சும்மா சாதாரணமாக வந்து ஏதோ நீட் எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அதுக்காக நான் பேசுகிறேன்லாம் கிடையாது. இந்த விஷயத்தை பற்றி நான் பல நாள் பேசணும்னு நினச்சேன். ஸோ நீட் எக்ஸாம் வந்து இதுக்கு ரிலேட்டடாக வந்ததுனால இதை நான் பேசுகிறேன். இன்றைக்கி அவங்க பயம்புறுத்துறதுனால படிக்கிறாங்க. அப்போ படிக்கும்போது என்ன ஆகுது, ஃபெயில் ஆகும்போது அம்மா அப்பாவோட ஆசை நிறைவேறலை, அப்போ நிச்சயமாக அம்மா அப்பா வந்து என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களோட விருப்பப்படி படித்து ஃபெயில் ஆகுறதுன்றது வேற, பட் உங்களோட விருப்பத்துக்காக அவங்கள படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. சரி, இது ஒரு விஷயம். இப்போ இல்லை, நான் உண்மையாகவே நான் வந்து எனக்கு ஆசைப்பட்டு தான் நான் படிக்கிறேன், நான் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி நான் பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், இன்னும் மக்களுக்காக நான் சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நபருக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வை நத்திங் இஸ் கோயிங் இன் யுவர் வே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஏன் எந்த விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடப்பதில்லை அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன் பார்த்துருங்க, ப்ளஸ் கார்டிலையும் அதோட லிங்க் தரேன் பார்த்துருங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நடப்பது நிச்சயமாக கடினம். சில விஷயங்கள்ற தாண்டி பல விஷயங்கள், அதற்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி போட்டீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் இங்கே பண்ண முடியுமே தவிர, அதை தாண்டி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதில் நீங்கள் சக்ஸஸ் அடைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போய் நீங்கள் இன்னும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மூணு வாட்டி எழுதிட்டேன்னா, நாலு வாட்டி எழுதிட்டேன்னா நீங்கள் சொல்லலாம், அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி நீங்கள் பாஸ் ஆகலாம்.
பட் அது முழுமை பெறுமா உங்களோட லைஃப்ல அப்படின்னா நிச்சயமாக முழுமை பெறாது. அப்போ இல்லைனா இதுதான் என்னோட லைஃப், இதுதான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா முயற்சியை கைவிடாதீர்கள். ஏன்னா முயன்ற வரை எடுப்பதல்ல முயற்சி, முடியும் வரை எடுப்பதே முயற்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்க, சம் பிளேஸில் ஏதோ டார்க்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் படிக்கிறீங்க, போகிறீங்க, வரீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றத பாருங்கள். இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அந்த இடத்துக்கு போவதற்கு என்னென்னலாம் நம்ம ரெடி பண்ணிட்டு போகணுன்றது இருக்குது. இப்போ பல பேர் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டான், ரீச் ஆனதுனால நம்மளும் போய் ரீச் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் அவள் என்னென்ன விஷயங்கள்லாம் கையாண்டிருக்கான்றது நம்ம பார்க்கணும். அவன் போகும்போது இப்போ ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறான்னா குளிர் பிரதேசத்துக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அவன் கையாண்டிருக்கான் அப்படின்றத பார்க்கணும். இப்போ படிப்பு ரிலேட்டடாக இருக்கிறதுனால அவன் என்னென்ன மாதிரி புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கான், அவன் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நாலேஜாக இருக்கான் அப்படின்றத பாருங்கள். எல்லாரோட வாழ்க்கையும் இங்கே ஒன்று கிடையாது, எல்லாரோட அறிவும் ஒன்று கிடையாது, எல்லாரோட ஞானமும் ஒன்று கிடையாது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களே உங்களை எப்படி மெருகேற்றிக்க முடியுன்றத பாருங்கள். நீங்கள் தோல்வியை கண்டு என்றைக்கும் பயப்படாதீங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. தோல்வி மனிதனோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். லைஃப் இஸ் ட்ரையல் அண்ட் எரர் தான், எப்பயுமே லைஃப் இஸ் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்து முயற்சி பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. பட் இதுக்காகவே நீங்கள் துவண்டு போயிடாதீங்க. ஏன்னா எல்லாரோட சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லாம் தோத்துருப்பான், அதுக்கப்புறம் தான் சக்ஸஸே வந்திருக்கும். எப்படி எடுத்த உடனே ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிட முடியும்? வாய்ப்பே இல்லையே. எப்படி ஒரு விஷயத்தை எடுத்த உடனே அடைஞ்சிட முடியும்? வாய்ப்பே இல்லை. நீங்கள் எல்லாரோட சக்ஸஸ் ஸ்டோரியும் எடுத்துங்க. அப்படி அவன் நிச்சயமாக எடுத்த உடனே அவன் வந்து ரீச் ஆயிருக்கான் அப்படின்னா அவனோட வாழ்க்கை முழுமையாக அச்சீவ்லே இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ எப்போ ஒரு மனிதன் தவறு செய்கிறானோ, எப்போ ஒரு மனிதன் வந்து லெசன் லேர்ன் பண்ணுறானோ, அப்போ தான் அவனோட வாழ்க்கை என்பது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். அவன் ஃபஸ்ட்டே ரீச் ஆயிருந்தானா அடுத்தடுத்த கட்டங்கள் என்பது அவனுக்கு கடினம் தான். ஏன்னா அதில் அவனுக்கு லெசன்ஸே இல்லை. ஏன்னா எடுத்த உடனே அவன் விஷயத்தை பிடிச்சிட்டான். அப்படி சில பேர் வந்து விஷயத்தை பிடிச்சிருக்கவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா தோத்தவங்கிட்ட இருந்து லெசன்ஸை கற்றுருப்பான். தோத்தவிட்டிருந்து லெசன்ஸை கற்றுக்கிட்டதுனால எடுத்த உடனே அவனால் ரீச் பண்ண முடிஞ்சு. இன்னும் சில பேருக்கு வந்து அப்படி ரீச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து இன்னும் லோவாக இருக்கீங்கிறத பார்த்துட்டு முன்னேறுங்க. சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் தோல்விகள் என்பது இங்கே சகஜம். லைஃப் இஸ் அ ட்ரையல் அண்ட் எரர்ன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.